ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது கேரட் ஆயிலோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். நான் வந்து என்னோட ஃபேஸ்ல வந்து கேரட் ஆயில் வந்து ஒரு சைடுல மட்டும் நான் டெஸ்ட் பண்ணேன். ஸோ அது வந்து எனக்கு ஒர்க் ஆச்சா என்னெல்லாம் அதுல வந்து பிளஸ் மைனஸ் இருந்துச்சுன்றது நான் இந்த வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. ஸோ அந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு வந்துருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் கோக்கனட் ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. பியூர் கோக்கனட் ஆயில் இருந்தால் இன்னும் பெஸ்ட்டு. பட் உங்ககிட்ட என்ன கோக்கனட் ஆயில் இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிட்டு இதை கொஞ்சம் ஹீட் ஆன பிறகு நம்ம கேரட் ஆல்ரெடி துருவி வச்ச கேரட் வந்து இது உள்ளே போட்டுட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நிமிஷம் தான் வேகணும் அப்படியெல்லாம் கிடையாது. அதை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்தோடனே கலர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கோல்டன் கலர் வந்திருக்கணும். அந்த கலர் வந்தோடனே இதை அப்படியே மூடி வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா அந்த கேரட்டில் இருக்க எல்லா எசன்ஸுமே அந்த ஆயிலில் இறங்கிடும். அதுக்கப்புறம் அவ்வளோதான், நீங்கள் கேரட் ஆயில் வந்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இதை நல்லா மூடி வச்சுருங்க. இன்றைக்கி ஃபர்ஸ்ட் டே நான் வந்து கேரட் ஆயில் வந்து என்னோடய ஃபேஸில் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஒரு 1 வீக் வந்து நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஃபேஸில் இருக்க ஒரு சைடில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், அப்போ தான் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுன்றதுக்காக ஒரு சைடில் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். நான் இந்த சைட் ட்ரை பண்ண போகிறேன். எனக்கு இந்த கேரட் ஆயில் பேசிக்காக சொல்கிறது கிளியர் ஸ்கின் கிடைக்கும், அண்டு ஸ்கின் வந்து ப்ரைட்னிங் ஆகும். ஸ்கின் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கிளியராக இருக்கும். இதுதான் மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே சொல்லியிருந்தாங்க. ஸோ டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த சைட் நான் ஏன் சூஸ் பண்ணேன்னா, எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்படியே பிளாக்காக வர மாதிரி இருக்கும். எனக்கு ஃபோனில் கிளியராக தெரியுதான்னு தெரியல. ஸோ இங்கே ஒரு மாதிரியாக பிளாக்காக போகும். அண்டு லிப்கிட்டெல்லாம் இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா லைட்டாக பிளாக்காக இருக்குது. பிக்மெண்டேஷன் கொஞ்சம் இருக்குது. இங்கே கொஞ்சம் கலர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இங்கே கொஞ்சம் கலர் இதுவாக இருக்குது. ஸோ இந்த சைட் ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ இப்போ நான் எந்த ஒரு ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணாமல் இதை பண்ணி பார்க்கலான் இருக்கேன். ஸோ இப்படி தான் என் ஸ்கின் இருக்குது. ஸோ இதுதான் கேரட் ஆயில் நான் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ இது லைட்டாக அப்ளை பண்ண போதும். இதை வந்து கொஞ்ச நேரம் வந்து நான் அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிடலான் இருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து ஒரு பேக் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நான் ஒரு 30 மினிட்ஸ் கழித்து வாஷ் பண்ணிடலான் இருக்கேன். இதை அப்ளை பண்ணுறது மட்டும் இல்லை, நல்லா மசாஜ் கொடுக்கணும் நம்ம ஸ்கின்னில். உங்கள் டார்க் சர்க்கிள்ஸ்லேயும் அப்ளை பண்ணலாம். இங்கே தெரியுதுன்னு நினைக்கிறேன், இங்கேருந்து இப்படி அப்படியே பிளாக்காக வந்திருக்கும். இங்கே கொஞ்சம் தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன ரிசல்ட் தருதுன்ட்டு. ஸோ இப்போ வந்து அப்ளை பண்ணியாச்சு. நம்ம அவங்க சொன்ன மாதிரி மசாஜும் பண்ணியாச்சு. ஸோ அவ்வளோ தான், ஃபர்ஸ்ட் டே முடிஞ்சிருச்சு. ஸோ செகண்ட் டேவே எனக்கு குட்டி குட்டி பம்ப்ஸ் மாதிரி வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஓகே பரவாயில்ல, ட்ரை பண்ணுவோன்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் நான் செகண்ட் டேவும் கொடுத்துட்டேன். டே நம்பர் 3 ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அகெயின் கேரட் ஆயில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல மசாஜ் மாதிரி கொடுத்துட்டேன். ஸோ டே நம்பர் 3 முடிஞ்சிருச்சு. டே ஃபோர் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் எனக்கு அந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் என்னாச்சுன்னா இன்னும் அதிகமாக ஆரம்பிச்சிச்சு. பட் என்னால் கேமராவில் கரெக்டாக ஃபோன் கேமரா யூஸ் பண்ணுறதுனால காட்ட முடியல. ஸோ அகெயின் டே 4 யூஸ் பண்ணுவோம், ட்ரை பண்ணுவோம்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணிட்டேன் ஃபேஸ் ஃபுல்லாக. டே 5 வந்தாச்சு. எனக்கு வந்து என்னோடய ஸ்கின் வந்து க்ளோ கொடுக்க ஆரம்பிச்சிது. அந்த பிரைட்னிங் லுக்கு கொடுத்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் அந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் வந்து பெருசாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ யூஸ் பண்ணுவோம், ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ன்றதுக்காக யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ நல்லா அப்ளை பண்ணியாச்சு டே 5. டே 6 வந்தாச்சு. எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோவாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிரைட்டாகவும் இருந்துச்சு. நான் வெளியே கிளம்பி போனேன், எனக்கு ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. ஸோ டே 6 வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதே மாதிரி தான் அப்ளை பண்ணி நல்லா மசாஜ் கொடுத்தாச்சு. பட் அந்த பம்ப்ஸ் தான் எனக்கு வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ முடிச்சிருவோம், முடிச்சுட்டு ஃபைனலாக என்ன தான் தெரியுதுன்னு பார்க்கலாம்னு நினச்சேன். பட் இதில் பிரைட்னிங் லுக் வந்து நல்லாவே கொடுத்துச்சு. ஸோ ஃபைனல் டே வந்தாச்சு. பட் நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சோகமாக இருந்தேன். பிகாஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா நெத்தியில் அவ்வளோ பெருசாக வந்துச்சு. அதுவும் இல்லாமல் எனக்கு அலர்ஜி மாதிரி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி சைடில் பிளாக்காக இருக்கிறதுலாம் கொஞ்சம் குறைஞ்சிது. பட் எனக்கு இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பம்ப்ஸ் கூட இல்லை. பட் எனக்கு இந்த சைடு வந்து ரொம்ப அலர்ஜி வர மாதிரியெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோன்றதுக்காக சோகமாகவே நான் அப்ளை பண்ண ஆரம்பித்தேன். ஸோ அதே மாதிரி கேரட் ஆயில் எடுத்து அப்ளை பண்ணிவிட்டு ஒரு நல்ல மசாஜ் கொடுத்துருவேன். என்னோடய நெத்தி பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. எனக்கு கண்ணுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டாக வர மாதிரிலாம் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓகே ட்ரை பண்ணுவோன்ட்டு ட்ரை பண்ணி அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிகிட்டே இருந்தேன், என்னடா இப்படி ஆகிடுச்சின்னு. பட் ஓகே சரியாயிடும்.
ஸோ இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. கேரட் ஆயில் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணலாமா வேணாமான்னு ஒரு கிளியரன்ஸ் கிடச்சிருக்கும். பட் அதுக்கெலாம் முன்னாடி இப்போ வந்து இந்த கேரட் ஆயில் வந்து எனக்கு வந்து பிரைட்னிங், லைட்னிங், அந்த க்ளோ எல்லாமே இருந்துச்சு. ஈவன் என்னோடய ஃபேஸ்க்கு ஃபுல்லாக எனக்கு யூஸ் பண்ண தோ க்ளோவாக இருக்கிறது, பிரைட்டாக இருக்கிறது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. பட் மைனஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கொஞ்சம் லைட்டாக அலர்ஜி ஆச்சு. குட்டி குட்டியாக பிம்பிள் மாதிரி குட்டி குட்டியாக வர ஆரம்பிச்சது, டாட் டாட்டாக இங்கே வர ஆரம்பிச்சது. அதை சந்தனம் வச்சு அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் இப்போ இதுக்கெலாம் ஒரு முன்னாடி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போது என்னோடய ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி டாட் வந்தாலும் அது வந்து அதுவே ரெட்டிஃபை பண்ணிக்கும் என்னோடய ஸ்கின்னு. நான் இதுக்காக ஒரு ப்ராடக்ட் தனியாக யூஸ் பண்ண மாட்டேன், யார்கிட்டயும் போய் கன்சல்ட் பண்ண மாட்டேன். இப்போ நான் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுற அதனால எனக்கு அலர்ஜி ஆச்சுன்னா நான் அப்படியே அந்த ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணிவிடுவேன், என் ஸ்கின் அதுவாக ரெட்டிஃபை பண்ணிக்கும். ஸோ அந்த ஒரு நல்ல பெனிஃபிட் வந்து என்னோடய ஸ்கின்னுக்கு இருக்குது. இந்த பெனிஃபிட் எல்லாருக்கும் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக கிடையாது. ஒரு ஒருத்தவங்களோட ஸ்கின் டைப் வேறு, ஒருத்தவங்க சாப்பிட்ற பழக்க வழக்கங்கள் வந்து எல்லாமே வேறு. ஸோ ஒரு யூடியூபர் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் சொல்கிறாங்க, ஒரு சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை கண்ணு மூடிட்டு நம்பி அதை யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பற்றி தெரியணும், அதோட ரிவ்யூ தெரியும்னா யூடியூபர்ஸ் போடுற வீடியோஸ்லாம் பாருங்கள். பிகாஸ் அவங்களும் எஃபர்ட் போட்டு தான் போடுறாங்க. ஸோ அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள், பார்த்து அதை அனலைஸ் பண்ணுங்கள். என்ன அதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது, நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு வந்து டிசைட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு கேரட் ஆயில் யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா கேரட் ஆயிலில் இருக்க ரிவ்யூஸ்லாம் செக் பண்ணுங்கள் அண்ட் வீடியோஸ் பாருங்கள். பார்த்து அதை அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ்க்கு அதை யூஸ் பண்ண உங்களுக்கு தோணுச்சு, நீங்கள் டிசைட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து உங்கள் ஸ்கின்ல வந்து அதை பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். பிகாஸ் பேட்ச் டெஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்கள் ஸ்கின்னுக்கு வந்து அலர்ஜி இருக்கா இல்லையான்றது வந்து காட்டிடும். பேட்ச் டெஸ்ட்னா வேறு ஒன்றுமே இல்லை, நம்ம ஸ்கின்ல ஏதாச்சும் ஒரு பார்ட்டில் மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இந்த சைடில் வந்து நான் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ஏரியாலெலாம் வந்து நான் பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன். அந்த க்ரீமோ நீங்கள் க்ரீம் யூஸ் பண்ணிக்கலோ, சீரம் யூஸ் பண்ணிக்கலோ, இல்லை இந்த மாதிரி கேரட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலோ, அதை வந்து இங்கே வந்து அப்ளை பண்ணுங்கள். ஒரு 3-4 days நல்லா அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு அது அலர்ஜி கொடுக்குதா என்னன்னு வந்து தெரிஞ்சுக்கோங்க, அனலைஸ் பண்ணுங்கள். அது அலர்ஜி ஆகலைன்னா நீங்கள் அன்டே உங்கள் ஃபேஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் உங்கள் ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் ஸ்கின்னை ஏதாச்சும் உங்களுக்கு அலர்ஜி கொடுக்குற மாதிரி தான் உடனே ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஸோ எந்த ஒரு யூடியூபர் சொல்கிற வீடியோஸும் சொல்கிற ப்ராடக்ட்டும் அப்படியே யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க. கண்டிப்பாக பேட்ச் டெஸ்ட் பண்ணி ஃபுட்டு வந்து இன்டேக்காக எடுக்கிறது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். நம்ம தண்ணி குடிக்கிறது நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ க்ளோயிங்காக இருக்கும். நம்ம ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கிறதுக்கு அந்தந்த என்னென்னமோ ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் வெறும்னே தண்ணி குடித்தாவே நம்ம ஸ்கின் வந்து அவ்வளோ ஹெல்த்தியாக க்ளோயிங்காக இருக்கும். நீங்கள் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சரியாக குடிச்சிருக்க மாட்டாங்க, சில பேர் தண்ணி நல்லா குடிப்பாங்க. ஸோ இவங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் ஒர்க் ஆச்சுன்னா அது நம்மளுக்கும் ஒர்க் ஆகும் கிடையவே கிடையாது. ஸோ கண்ணு மூடிட்டு நம்பாதீங்க. நீங்கள் வந்து நிறைய ரிவ்யூஸ் பாருங்கள், அனலைஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ் பண்ணணும்னு தோணுச்சுன்னா டெஃபினட்டாக பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு அது அலர்ஜி கொடுக்கலன்னு டெஃபினட்டாக நீங்கள் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நான் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் என்னோட கேரட் ஆயிலோட ரிவ்யூ. உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பண்ணுற ஒரு லைக் வந்து எனக்கு வந்து அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறது மோட்டிவேஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்க ஏதாச்சும் சொல்லலாம், கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். அண்ட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு டெஃபினட்டாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நான் எப்போ வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் பாய் பாய்.